இப்போ சம் நம்பர் 8 பாருங்கள் ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் சைன் 2x பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இதையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா பண்ண முடியுமா அப்படின்னு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் சப்போஸ் டினாமினேட்டரை எடுத்துக்கோங்க ஸோ டினாமினேட்டரை நீங்கள் முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாரு ஸோ உள்ள வந்து ஏ ஸ்கொயரும் ஏயும் பியும் கான்ஸ்டன்ட் நீங்கள் ஏயும் பியும் வந்து கான்ஸ்டன்ஸ் ஸோ இந்த ஏ ஸ்கொயர் தனியாக வர்றதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ வரும் பி ஸ்கொயர் வந்து இன்டூ ப்ராடக்ட் இருக்குது பெருக்கல் அப்போ பி ஸ்கொயர் வரும் அடுத்து சைன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரை முன்னாடி போட்டுக்கணும் பவரில் அவங்க குறைச்சிட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் பக்கத்தில் டிஎக்ஸ் ரைட்டாக இருக்குது ஜீரோ ப்ளஸ்லாம் விட்டலாம் இந்த 2 sin x காஸ் எக்ஸுங்கிறது ஃபார்முலா படி சைன் 2x இப்போ இது வந்து பி ஸ்கொயர் போட்டு சைன் 2x டிஎக்ஸ் இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பி ஸ்கொயர் அங்கே காணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த ப்ராப்ளம் எழுதும் போது ஒரு பி ஸ்கொயரால் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பி ஸ்கொயரால் உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிடணும் இப்போ நீங்கள் மேலேயும் தெரியும் நீங்கள் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அதாவது இதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது இதுதான் இல்லையா இப்போ தானே செக் பண்ணி பார்த்தோம் ஸோ இதோட டெரிவேட்டிவ் டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் மேலே நியூமரேட்டரில் இருக்குனால டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம் அதாவது லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் த டினாமினேட்டர் log of modulus of the denominator plus c okay so now look at that sum number 9 so 9th sum is easy da so solliren paaru sum number 9 so I is equal to integral sin inverse of x by root of 1 minus x square 40 dx உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ இங்கே டேன் இன்வர்ஸ் எழுதிருக்கீங்க இதே மாதிரி சைன் இன்வர்ஸ்க்கு என்ன வரும் சைன் இன்வர்ஸோட டிஃப்ரென்ஷியல் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால் 1/√(1 − x²) 1/√(1 − x²)ஓட ஆன்டி டெரிவேட்டிவ் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நான் பார்த்தாலே தெரியும் இது ரெண்டாக பிரிச்சு பண்ணும் அதாவது தனியாக பிரிச்சு எழுதணும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை முன்னாடி போட்டு இன்டூ dx/√(1 − x²) இந்த ஃபார்முலா படி திஸ் இஸ் நத்திங் பட் இன்டெகிரல் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்குது இது யார் இப்போ இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் கரெக்டாக இப்போ இதில் நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸ்னால் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி முன்னாடி டிக்குள்ளே என்ன இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதே தான் முன்னாடி இருக்குது டிக்குள்ளே எக்ஸ் இருக்குது அந்த எக்ஸ் தான் இங்கே இருக்குது இதோட இன்டெகிரேட் பண்ணும்போது பவர் ஒன்று கூட்டுவோம்ல அப்போ இது எக்ஸ்பயர் போயிட்டோம் ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான் ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அங்கே எப்படி நீ எக்ஸு ஸ்கொயர் பண்ணியோ அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி ஓகே ஓகே பை